ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப்ஸ்ட்ரீட். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லட்ட செக்மெண்ட்டுக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ஒரு இளைஞரோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவருன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸ்னஸில் அடி வாங்கிடுச்சு. முன்னாடி நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு பிஸ்னஸில் செம்ம லாஸ் ஆகிட்டு ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டு ஒரு பார்க்கில் வந்து உட்காடுறாங்க. அந்த பார்க் எதிர்க்க ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் பார்த்திங்கன்னா குப்பை எடுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு அதில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க வராங்க. வந்துட்டு அதில் இருக்கிற பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நாய் ஒன்று வருது. அந்த நாய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுட்டு, அங்கே குப்பையில் இருக்கிற வேஸ்ட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாடு வருது. மாடு வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த இலை அது இது அந்த சாப்பாடு அங்கே மிச்சம் மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டு போகுது. அப்போ தான் அவருக்கு புரியுது, வாழ்க்கையில் வந்து எதையுமே நம்ம வந்து தொலைச்சிடல. ஒரு குப்பை தொட்டிலேருந்து இத்தனை பேர் வந்து பிழைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குப்பை தொட்டியில் இவ்வளோ பேர் வந்து அதை நம்பியும் இல்லை, அதை வந்து அதனால் அதை மூலதனமாக வச்சு பிஸ்னஸ் வச்சுக்கோங்க. இப்போது பேப்பர்லேருந்து பழைய பேப்பர் எடுக்கிறதே ஒரு பிஸ்னஸ் தான் ஆக்சுவலி. அதனால் நமக்கு என்ன அப்படின்றது மாதிரி அவருக்கு தோணிட்டு, சரி ஒரு சின்ன சர்க்கிள் தான் பிஸ்னஸில், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, நம்ம கண்டிப்பாக வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த ஒரு குப்பை தொட்டியிலேயே இவ்வளோ பேர் நம்பி இவ்வளோ பேர் எந்த பிழைக்கிறாங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை தொட்டியில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு சின்ன வேலை இருந்தாலுமே அதில் 1000 வழிகள் உண்டு. ஒரு சின்ன வேலை எடுத்துக்கோங்களேன், ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் இது நம்மளால முடியாது, எங்கே போனாலும் அதுக்கு உண்டான வழி கடவுள் வச்சிருப்பாரு. எந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு உண்டான வழி, நமக்கு உண்டான வேலைன்றது கண்டிப்பாக இருக்கும். யாருக்குமே இது எனக்கு செட் ஆகல, இது எனக்கு கிடைக்கல, இல்லை இதனால் என்னால் பண்ண முடியல, இல்லை இது பண்ணிவிட்டு எனக்கு வந்து தப்பாக போயிடுச்சு அதனால் நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தன்னம்பிக்கையை விட்டுறவே கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க. ஸோ எப்போவுமே கஷ்டமாயிடுச்சு, பிரச்சனையாயிடுச்சு, இல்லை வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை ப்ராப்ளம் எந்த இருந்தாலும் அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். நீங்கள் அதுலேயே உட்காந்துட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துருவீங்க. ஸோ எப்போவுமே ஆக்டிவாகவும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடையும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடையும் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.